வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி யூஐ 3.0 பேட்டா ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரியல்மி 8 ப்ரோ வச்சுருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வந்து ஆண்ட்ராய்ட் 12 மேலே ரியல்மி 3.0 பேட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சின்ன சின்ன லேக்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். பட் நான் மேஜராக எந்த பக்ஸுமே இது வரைக்கும் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. 20 டேஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியல்மி யூஐ 3.0 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ரியல்மி யூஐ 3.0 கஸ்டமைசேஷனுக்கும் ப்ரைவசிக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர் கஸ்டமைஸ் பண்ண செட்டிங்ஸில் பர்சனலைசேஷன் வந்து போங்க, வால்பேப்பர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் 12க்காக புதுசாக நிறையா ஸ்டாட்டிக் மற்றும் லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிச்ச வால்பேப்பர் ஏதோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே பர்சனலைசேஷன் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து டீஃபால்ட்டாக சில கலர் பேலட்ஸ் வந்து இருக்கும். இல்லை வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கலர் மேட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வால்பேப்பரை கிளிக் பண்ணுங்கள். 4 டாட்ஸ் வந்து இருக்கும். அந்த டாட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பிடிச்ச கலரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வென்டிவ் வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மூலமாக கலர்ஸ் வச்சு வால்பேப்பர் வந்து புதுசாக ஜென்ரேட் பண்ணலாம். நான் கேலரியில் இருக்க Pixel 6 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இமேஜில் இருக்க கலர் பேஸ் பொறுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில வால்பேப்பர்ஸ் வந்து AI மூலமாக வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஆப்ஷன் ஒரு 6-7 ஸ்டைல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஷெடியூல் பண்ண வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நோட்டிஃபிகேஷன் மற்றும் பேட்டரி எது வேணும் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிற ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் அனிமேஷன் வந்து புதுசாக சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ட்ராயரில் ஐகான் ஸ்டைல் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் குயிக் செட்டிங்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு 6 ஐகான் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். இதில் எது பிடிக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியல்மி யூஐ 3.0 ப்ரைவசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ப்ரைவசி, அதுக்கடுத்து வந்து ப்ரைவசி டேஷ்போர்டு வந்து போங்க. இதில் எந்த ஆப் உங்கள் மைக், கேமரா, லொக்கேஷன் ஆக்சஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டுருக்குன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வரும். கேமரா ஆக்சஸ் மற்றும் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் டாகிள்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஸுக்குமே வந்து கேமரா மற்றும் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் வந்து டினை பண்ணலாம். இது போக வந்து ஆப் லாக், ப்ரைவேட் சேஃப், இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ரியல்மி யூஐ 2.0 டிப்ஸ் வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ரியல்மி யூஐ 3.0 கேம் ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக வந்து ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து கேம்ஸ்னு வந்து வச்சுருக்காங்க. கேம்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ண எல்லா கேம்ஸுமே வந்து லிஸ்ட் ஆகும். கேம் பக்கத்தில் இருக்க 3 டாட் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கேம் ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் வந்து வரும். டீஃபால்ட்டாக வந்து ஆன் ஆகியிருக்கும். கேம் ஃபோக்கஸ் மோடில் எல்லா நோட்டிஃபிகேஷன், கால்ஸ், அலாரம் எல்லாமே வந்து பிளாக் ஆகிரும். நீங்கள் கேப்சர் பண்ண கேம் ரெக்கார்டிங்ஸ் பார்க்க கேலரி ஐக்கான் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த கேம் ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்க்க முடியும். டாப் கார்னரில் 3 டாட் ஐக்கான் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து போங்க. கேம் டூல் கிட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. டு நாட் டிஸ்டர்ப் மோடில் ஸ்பீக்கரில் கால்ஸ் ஆன்சர் பண்ணுன்னா ஆன்சர் கால்ஸ் ஆன் ஸ்பீக்கர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டாக் லான்ச் பண்ணலாம். டாப் ரைட் கார்னர்லேருந்து ஸ்மால் ஹேண்டில் இருக்கும், அதை நான் வந்து புல் பண்ணுறேன். கேம் டூல் கிட் வந்து வரும். இதில் வந்து நிறையா குயிக் டாகிள்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து FPS கவுண்டர், GPU, CPU எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கேம் ஃபோக்கஸ் மோட் எனேபிள் பண்ணிங்கன்னா வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து பிளாக் ஆயிரும். நீங்கள் கேம் ஃபோக்கஸ் மோட் டிசேபிள் பண்ணால் தான் மறுபடியும் வந்து குயிக் டாகிள்ஸ் வந்து வரும். ஆண்ட்ராய்ட் 12ல இருக்க ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து FPS வந்து செக் பண்ண முடியும். ரியல்மி யூஐ 3.0 பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் டார்க் மோட் அப்புறமா வந்து கேமரா ஹைட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி யூஐ 3.0 வீடியோ கலர் என்ஹான்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை டர்ன் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பாப்பிங்காக இருக்கும். ரியல்மி யூஐ 3.0 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் வந்து போங்க. மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்து போங்க. லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ப்ரைவசி ப்ரொடெக்ட் பண்ணால் டிஸ்பிளே டைட்டில் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ப்ரைவசி வேணும்னா வந்து டோன்ட் ஷோ கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதே ஸ்க்ரீனில் மோர் செலக்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஸ்க்ரீன் வேக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து சஜஷன் ரிப்ளேஸ் வந்து இருக்கும், அதையும் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மிஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் டெலிட் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து எனேபிள் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி எனேபிள் பண்ணதுக்கடுத்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு காப்பி இங்கே வந்து வந்துடும். ரியல்மி யூஐ 3.0 பேட்டரி செக்ஷனை கம்ப்ளீட்டாக டிசைன் ஓவர்ஹால் வந்து பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸில் பேட்டரி போங்க. நிறையா கிராஃப்ஸ் வந்து புதுசாக இருக்கும், எப்படி பேட்டரி யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து இது மூலமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பவர் சேவிங் மற்றும் அல்ட்ரா பவர் சேவிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஆப்டிமைஸ் ஸ்டாண்ட்பை ஆப்ஷன் வந்து போங்க.
ஸ்டாண்ட்பையில் பேட்டரி எண்ட் கம்மி ஆகணும்னா அல்ட்ரா ஸ்டாண்ட்பை மோட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோனில் ஆக்கணும், க்ளோஸ் ஆயிரும். நான் டெய்லி தூங்கும்போது நைட் வந்து ஃபோனை சார்ஜ் போட்டுருவேன், பட் ஃபோன் பேட்டரி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்டிமைஸ் நைட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ரியல்மி யூஐ 3.0 நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து போங்க. ஃப்ளெக்சிபிள் விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரி கேம்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். அது போக வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன்ஸ் வந்து சில ஆப்ஸுக்கு வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் க்ரோம் வந்து எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம், அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னருக்கு ஆப் வந்து புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து அது இண்டிகேட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த ஹேண்டில் புல் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து க்ரோம் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க எல்லா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஃபேன்சியான ஃபீச்சர் என்னென்னா வந்து ரேம் எக்ஸ்பான்ஷன் வந்து சொல்கிறாங்க. பயங்கரமாக இந்த ஃபீச்சருக்கு வந்து பில்டப் கொடுக்குறாங்க, பட் அது ஆக்சுவலாக ஒன்றுமே வந்து கிடையாது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் வந்து போங்க, ரேம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ரியல்மி 8 ப்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து 2 இல்லை 3 இல்லை 5 GB ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ண வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ மேக்ஸ் கெப்பாசிட்டி இருக்கோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ 3.0 இருக்க மெயின் ஃபீச்சர்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட், லைட் மோட், அப்புறமா வந்து ரியல்மி யூஐ 3.0 இருக்க மிச்ச எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் பற்றி ரியல்மி யூஐ 2.0 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து பேசியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் லான்ச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.